தடுப்பூசி செலுத்தி வரும் இந்தியா சர்வதேச பயணிகளுக்கு இனி ஏழு நாள் தனிமைப்படுத்துதல் கட்டாயம் இல்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கொரோனா பரவல் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்டுள்ள ஒமிக்ரான் பரவல் காரணமாக சர்வதேச விமான போக்குவரத்து சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு வரும் பயணிகள் அனைவரும் தங்களது அனைத்து விவரங்களையும் கடந்த பதினான்கு நாட்களில் சென்று வந்த நாடுகளின் விவரங்களையும் சுவிதா இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என்றும் கூறியிருந்தது மேலும் தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் இந்தியா வந்ததும் மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனை சான்றுகளை அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இதில் நெகட்டிவாக வந்தால் அவர்கள் தங்களை இரு நாட்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவித்திருந்தது தற்போது ஒமிக்ரான் அதிகம் பரவக்கூடிய அபாயம் உள்ள என்று பட்டியலிடப்பட்ட நாடுகள் குறித்த பட்டியலை மத்திய சுகாதாரத்துறை நீக்கம் செய்துள்ளது இதையடுத்து இரண்டு டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு இந்தியா வரும் சர்வதேச பயணிகளுக்கு ஏழு நாள் தனிமைப்படுத்துதல் கட்டாயம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் பதினான்கு நாட்கள் சுயமாக தங்கள் உடல்நிலையை கவனித்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது சர்வதேச விமானப் பயணிகளுக்கான தளர்வு பிப்ரவரி பதினான்கு முதல் அமலுக்கு வருகிறது